இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்பமும் துன்பமும் கலந்தது மனித வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எது எப்போது நடக்கும் என அறியாத வண்ணம் இரண்டையும் இறைவன் நமது வாழ்வில் அரங்கேறச் செய்கின்றார். இன்றைய இறை வார்த்தை வழியாகவும் உங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும் என்ற வாக்குறுதியினை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை இதுநாள் வரை கண்டவர்கள் இன்னும் சிறிது காலத்தில் அவரை காண மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிற போது, அந்த சிறிது காலம் என்பது என்ன, எங்கு இயேசு செல்வார் என்ற பலவிதமான குழப்பங்களும் கேள்விகளும் சீடர்கள் மத்தியில் உருவாகிய போது, அவர்களின் உள்ளத்து உணர்வுகளை உணர்ந்தவராக உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி கொண்டு நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் நம்மை நெறிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த துன்பத்திற்கு பிறகாக உண்மையான மகிழ்ச்சியை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக துன்ப நேரங்களிலெல்லாம் கடவுளின் உடனிருப்பை இன்னும் ஆழமாக நாடி தேட ஆற்றல் வேண்டியவர்களாக இன்றைய நாளில் இறை வேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.